ஸ்ரீ குருபியோ நமஹ. இன்றைய தினம் பிறந்த நாள். கொண்டாடக்கூடிய பக்தகுடிகளுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சித்திக்கட்டும். இன்றைய தினம் திருமண நாள். கொண்டாடக்கூடிய பக்தகுடிகளுக்கு அன்பான அந்யோன்யமான ஆனந்தமான நல்வாழ்க்கை சித்திக்கட்டும். நல்வாழ்த்துக்கள். 19/3/2023 ஞாயிற்றுக்கிழமை சுஸ்திஷி சுபகிருத வருஷம் உத்தராயணம் சசீரதோ மீன மாசம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷம் த்ரயோதசி ஞாயிற்றுக்கிழமை அவிட்ட நட்சத்திரம். இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ மகா பிரதோஷம். சிவபெருமானை வழிபடக்கூடிய அருமையான சிறப்பு தினம். ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை நந்தியம்பெருமானை வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் சுக்கிர பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் சூரிய பகவான் குரு பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். சந்திர பகவான் காலை 9:39 மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். மேன்மை மிக்க மேஷ ராசியின் பக்தகுடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களை நோக்கி ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரப்போறது. இந்த காலகட்டங்களில் சிவபெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மேஷ ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த வழிபாடுகள் எவ்வாறு வெற்றியை கொடுக்கின்றது என்பதை நாம் ஒரு தொலைநோக்கு சிந்தனையாக சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் மேஷ ராசி சார்ந்த மேஷ லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகளுக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது நீங்கள் அவசியம் சிவபெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த காலகட்டங்களில் சிவபெருமான் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். சிவபெருமான் வழிபாடு என்று நாம் சிந்திக்கும் பொழுது மிகவும் விரைவில் அருளை கொடுக்கக்கூடிய இறை ஆற்றலை பொழியக்கூடிய இறைவன் சிவபெருமான். ஏகவில்வம் சிவார்ப்பணம். சிவபெருமானுடைய தலையிலே ஒரே ஒரு வில்வதளத்தை வச்சு பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்யும் பொழுது சிவபெருமானுடைய தனிப்பெரும் கருணையானது உடனடியாக நமக்கு அருளை பொழிவதை நாம் உணர முடியும். அந்த வகையிலே சிவபெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளமுடைய ரிஷபராசி பக்தகுடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு சதுஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கின்றார். இந்த காலகட்டங்களில் ரிஷப ராசி சார்ந்த ரிஷப லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகள் திங்கட்கிழமையில் விரதம் இருப்பது, திங்கட்கிழமையில் அம்பிகை வழிபாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். ரிஷப ராசி சார்ந்த ரிஷப லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அம்பிகை வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய மிதுன ராசி பக்தகுடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது ராசியின் நாதன் தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது முயற்சி ஸ்தானாதிபதியும் தசமஸ்தானத்தை கடக்கின்றார். இந்த காலகட்டங்களில் பெருமாள் வழிபாடு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களை தரிசிப்பது, குறிப்பாக புதன்கிழமையில் பெருமாள் ஆலயங்களை தரிசிப்பது, புதன்கிழமையில் விரதம் இருப்பது, புதன்கிழமையில் பச்சை வர்ண ஆடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, புதன்கிழமையில் பச்சை பயிறு தானம் செய்வது மிதுன ராசி சார்ந்த மிதுன லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி விடைகள் காணக்கூடிய வாய்ப்புகளை இறைவன் அருள்வதை நீங்கள் அனுபவ ரீதியாக பிரத்யட்சமாக உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கடக ராசி பக்தகுடிகளே, கடக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு சந்திராட்டம தினம்,
பத்தொன்பது மூன்று இருபது மூன்று இருபத்தி ஒன்று மூன்று ஞாயிறு திங்கள் செவ்வாய் கடக ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு சந்திராட்டமம். இந்த காலகட்டங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது, வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. கடக ராசியை சார்ந்த பக்த கோடிகள் ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருப்பது, ராகு பகவானை தரிசிப்பது, ராகு பகவானுடைய காயத்ரியை மனதில் தியானிப்பது, ஞாயிற்றுக்கிழமையில் அபய ராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களை நோக்கி ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் இந்த காலகட்டங்களில் அட்டமஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆகையினால் குலதெய்வ வழிபாட்டை சிந்திப்பது, குலதெய்வத்தினுடைய திருநாமாவை தினந்தோறும் 11 முறை தியானிப்பது, ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரையில் சூரிய பகவானை தியானிப்பது போன்ற எளிமையான பரிகாரங்கள் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்த கொடிகளே, கன்னியா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மூன்று கிரகங்களுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. உங்களது ராசிக்கு சயன ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், உங்களது ராசியின் நாதனாக இருக்கக்கூடிய வித்யா காரகன், சதுர்சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், இந்த மூன்று கிரகங்களுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழும்பொழுது கோளறு பதிகம் பாராயணம் செய்வது, நவக்கிரக வழிபாடு செய்வது, குறிப்பாக வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, வியாழக்கிழமையில் கோளறு பதிகத்தை 9 முறை பாராயணம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். துல்லியமானே துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு சமசப்தம ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். வாய்ப்பு உடையவர்கள் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது, துர்கை அம்பிகையை வழிபாடு செய்வது, ஒருமுறை பட்டீஸ்வரம் சென்று துர்கை அம்பிகை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். உங்களது ராசிக்கு சஷ்டமஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சேர்ந்து சஞ்சரிக்கின்றன. மாணவ செல்வங்கள் புதன்கிழமையில் விரதம் இருப்பது, கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகளை பிறருக்கு செய்வது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசியின் நாதன் அட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது கோப தாபங்களை குறைத்து கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது, முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, வேலை வணங்குவதே என் வேலை என்ற சிந்தனைகளை சிந்திப்பது, முருகனுடைய சரவண பவ திருநாமாவை தியானிப்பது உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளுக்கு விடைகள் காணக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். தன்மையாக பேசி மென்மையாக அணுகக்கூடிய தனு ராசி பக்த கொடிகளே, தனு ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சுபமான தகவல்கள் நாடி வரப்போறது. 7.5 சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக அருகிலேயே காணப்படுகின்றது. இந்த காலகட்டங்களில் 29/4/2023 சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக அதிச்சார பிரவேசம் ஆகின்றார். அந்த அமைப்பானது தனுர் ராசியை சார்ந்த தனுர் லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களை நோக்கி ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. தனுர் ராசியை சார்ந்த தனுர் லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களில் அதிச்சார பிரவேசம் நடக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று பகவானை வழிபடுவது, வாய்ப்பு உடையவர்கள் ஒருமுறை திருநள்ளாறு சென்று தரிசித்து வருவது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வரப்போறது, ஏற்றங்கள் தேடி வரப்போறது.
உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானத்தில் ராகு பகவான் கடக்கின்றார். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. அபய ராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது மாற்றங்களை கொடுக்கும். சனிக்கிழமை ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்தபடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்தபடிகளுக்கு மாற்றங்களை நோக்கி ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வந்தாலும் உங்களது ராசியின் நாதன் விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது கும்ப ராசி சார்ந்த கும்ப லக்னத்தை சார்ந்த பக்தபடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். உங்களது ராசிக்கு தன லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை கடக்கும் பொழுது விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த காலகட்டங்களில் வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது குரு பகவானுடைய அனுகிரகத்தையும் பெற்று சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தையும் குறைப்பதற்கு ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள் இரண்டு விதமான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய அனுகூலத்தை கொடுக்கும் என்பதை நாம் தொலைநோக்கு சிந்தனையில் சிந்திக்க முடியும். கும்ப ராசி சார்ந்த கும்ப லக்னத்தை சார்ந்த பக்த கோடிகள் வியாழக்கிழமையில் விரதம் இருந்து வெற்றியை பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்தகுடிகளே, மீன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. திங்கள் கிழமையில் விரதம் இருப்பது விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது வாய்ப்பு உடையவர்கள் ஒரு முறை கணபதி ஹோமம் செய்வது இவைகள் யாவும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.